இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தெருக்கூத்து கலையை பற்றி திரும்பவும் நான் வந்து உங்ககிட்ட நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு நான் வெங்காயம் படத்துலேயே தெருக்கூத்து தொடர்பான ஒரு அழுத்தமான காட்சியை பதிவு பண்ணியிருப்போம். அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரிய அளவில் பாராட்டப்பட்டு அந்த படத்தை பற்றின ரிவ்யூ எப்போ எழுதினாலும் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அவ்வளோ சிலாகிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாகவே அந்த தெருக்கூத்து காட்சியை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலையானது எவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறது எனக்கு திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம சினிமாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு 10 பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சுருப்போம். மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் உதவியாளர்கள் இருக்கும், காஸ்ட்யூம்னா ஒரு 4 பேர் இருப்போம், ஃபைட்டுனா ஒரு 10 பேர் இருப்போம், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் இருப்போம், டான்ஸில் ஒரு 10 பேர் இருப்போம். அப்போது இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு 10 பேர் உதவியாளர்களை வச்சு ஒரு 24 டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது தான் நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நம்ம ஊரில் ஆடின தெருக்கூத்து கலை வந்து எவ்வளோ பெரிய வேல்யூபிளான கலை அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா ஒரே ஆள் தான் அங்கே ஒரு பையில் போட்டு அவரோட காஸ்ட்யூம் மேக்கப் திங்க் எல்லாமே எடுத்துக்கிட்டு வருவார். வந்து அவரே உட்காந்து அவர் தலையில் ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு மேக்கப் போட ஆரம்பிப்பார். அவரே ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பார், அவரே ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி வச்சுருந்துருப்பார், அவரே அந்த காஸ்ட்யூம் வேர் பண்ணிப்பார். எல்லா வேலைகளையும் அவரே பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் அவர் வந்து ஒரு சிங்கிள் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டார். அவர் பாடுவார், பாடுவார்னா சாதாரணமாக பாடுறதில் உச்சகட்டமான சத்தம் எவ்வளோ எழுப்ப முடியுமோ அவ்வளோ சத்தமாக பாடணும், எவ்வளோ உங்களால் அதிகபட்சம் எனர்ஜியோடு ஆட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஆடி ஆகணும், எவ்வளோ உங்களால் பாடி லாங்குவேஜ் கொடுத்து டைலாக் பேச முடியுமோ அவ்வளோ அழகாக அவங்க டைலாக் பேசி ஆகணும். இருக்கிற எல்லா கலைகளோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரே தன்னகத்தே வந்து வடிவமைச்சிக்கிட்டு அதில் உச்சபட்சமாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களாக மிகச்சிறந்த திறமைசாலியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தெருக்கூத்து கலையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, வழக்கமாக நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, தொடர்புகள் இருக்காங்க. இப்போது நம்ம தாத்தா காலத்து கலை, நம்ம தாத்தாக்கள்லாம் நடத்தின கலைங்கும் போது நம்ம வந்து சரி இது அழிந்து வரும் கலை, அழிந்து வரும் கலைன்னு அப்பப்போ நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சும்மா வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்காக சிம்பத்தியை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பரிதாபத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும்? அப்போது நம்ம களத்தில் இறங்கி என்னென்னலாம் பண்ணுனா சரியாக இருக்கும், இந்த தெருக்கூத்து கலை என்னென்னலாம் பண்ணுனா நம்ம மீட்டெடுக்க முடியும். வெறும் ஒரு கோவில் திருவிழாக்கள் எங்கேயோ ஒரு மூலையில் மட்டுமே நடக்கக்கூடிய கலையாக இல்லாமல் எல்லா பொது நிகழ்ச்சிகளில், அரசு நிகழ்ச்சிகளில், கட்சி மீட்டிங்கில், பள்ளி ஆண்டு விழாக்களில், திருமண நிகழ்ச்சிகளில், வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கூட அந்த தெருக்கூத்து கலையை நடத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதை வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன். முதலாக அதை வந்து கம்போடியாவில் அங்கவட் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணோம். மாபெரும் வரவேற்பு கிடச்சிச்சு. அங்கே இருக்கிற தமிழர்கள், தமிழர் அல்லாதவர் எல்லாருமே இந்த கலையை வந்து கொண்டாடின விதம் தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு. மாபெரும் ஒரு கலையாக, மாபெரும் ஒரு ஆர்ட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு தொடர்ந்து இந்த தெருக்கூத்து கலையை இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம பண்ண முடியும், என்னென்ன மெத்தேடில் அதை வந்து மாடிஃபை பண்ணால் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு, ஏன்னா தெருக்கூத்துனாலே வந்து விடிய விடிய ஆடுவாங்க, சாயந்தரம் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் ஆடுவாங்க, ரொம்ப பழைய செந்தமிழில் ரொம்ப டிப்பிக்கல் தமிழில் பேசுவாங்க, பசங்களுக்கு புரியாது, கொஞ்சம் வந்து ஆபாசமாக பேசுவாங்க, இப்படி சில அதுக்குள்ளே என்னென்னலாம் சின்ன சின்ன ட்ராபேக்காக அதில் பார்க்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி, இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். இதில் 100 சவாலாக என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கு விட வெளிநாடுகளில் வாழ்கிற சின்ன குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழில் அவங்க பேசுகிறதே ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது இந்த கலைக்கான வடிவத்தில் ஒரு தமிழை நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சாதாரணமாக அவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்குறத விட கலையின் மூலமாக தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அந்த மொழியை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஈஸியாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போது தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதாக மாற்றி அந்த சின்ன அந்த லென்த்தை குறைச்சி, அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, காலங்காலமாக வடநாட்டு கதைகளையே தெருக்கூத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, ஏன் தமிழர்களுக்குன்னு கதையே இல்லை அப்படின்னா, சும்மா நீங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு சும்மா டச் பண்ணால் போதும், நீங்கள் ஒரு நாளைக்கு 20 கதைகளை பெரிய கதைகளே சினிமாக்கான கதைகளையே எடுக்கலாம், புறநானூறில் இதெல்லாம் இல்லாத கதைகளே, சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்லை. அப்போ தமிழர் கதைகளை தெருக்கூத்தில் நடத்துகிறோமா அப்படின்னா இல்லை.
மகாபாரத ராமாயணம் வடநாட்டில் எழுதப்பட்ட கதை, வடநாட்டு கதாநாயகர்களில் கொண்டாடக்கூடிய கதைகளை மட்டுமே நம்ம தெருக்கூத்தில் நடத்திட்டு இருக்கிறமே, தமிழர்களுக்குன்னு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பித்தா நீங்கள் அப்படி ஒரு சீட்டு கட்ட உருவனை சட சடசரன்னு கொட்டுற மாதிரி ஒரு வள்ளல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்தால் கிட்டத்தட்ட 10-15 கதாநாயகர்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள வாழ்வியல்ல தமிழர்களோட வரலாற்றில் கதைகள் இருந்துச்சு. அப்போது ஒட்டு மொத்தமாக நம்ம எடுக்கக்கூடிய தெருக்கூத்தில் தமிழர்களோட வாழ்வியலை பேசலாம், தமிழர்களோட வாழ்வியலை பேசுறதுக்கு எவ்வளோ இருக்கும்பொழுது ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயணத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கணும், அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தமிழர்கள் வாழ்வியில் பேசக்கூடிய கலையாக மாற்றி நம்ம மக்களுக்கு தமிழர்களுடைய கலை, தமிழர்கள் தான் வந்து கூத்து கலைஞர்களை வேடமிடுறாங்க, பார்வையாளர்களை உட்காந்துருக்கவங்க முழுக்க தமிழர்கள், அப்போ ஏன் கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கதைகளை தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அப்போது இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டுருக்குறோம், ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு பெரிய அளவில் எங்கே அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு ஒரு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு 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 பறவைக்கு ஒரு ஒரு கடலில் பறந்துக்கிட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆலமரம் கிடைக்குமான்னு, மரம் கிடைக்குமா அண்டலான் அப்படின்ட்டு பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவைக்கு ஒரு பெரிய ஆலமரம் கிடைச்ச மாதிரி TNF அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்கமுடைய ஒரு அமைப்பு இதுக்கு கை கொடுத்துச்சு. என்னென்னா TNF வந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதை பற்றி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க நிறையா சொல்லுவாங்க. அந்த அமைப்பின் மூலமாக இதை பண்ணுறது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்பில் எனக்கு பெரிய உற்சாகம் கிடைச்சிது. இது சாதாரணமாக நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இல்லாமல் உலக மக்களோட கவனமே ஒட்டுமொத்த கலையும் ஒட்டுமொத்த கலைக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணலாம் சார், நானும் அப்படி வந்து அப்படி ஒரு ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்ருக்கேன், அடித்தா வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னுடைய வேண்டுகோளை கொடுத்துருந்தேன். அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பாக ஒரு வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு 300-400 பேரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சி அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது நடத்தின அந்த விதம் தான் நீங்கள் அதை பார்த்தீங்க. எங்களுக்கு வந்து அந்த 2 மாத உழைப்பு, கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து இதுதான் வந்து உலகில் மிக பிரம்மாண்டமான வெளிநாடுகளில் வந்து நடத்தப்பட்டதுலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அத்தனை கஷ்டமும் பறந்து போகிறதா இருந்துச்சு. அது சொல்லி வாயத்தையால் சொல்லி விளக்க முடியாது. ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்கிறேன் இல்லை நான் தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு வேலை செய்கிறேன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அது என்னுடைய வேலைக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் இடையில் நான் இந்த தெருக்கூத்து கலைக்காக பண்ணின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த ஆர்ட்ஃபார்முக்கே ஒரு சப்போர்ட்டிவாக மாறியிருக்கு அப்படிங்கும்போது நான் இந்தியா வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன் அவங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே இருக்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கூத்தாடினாலே நம்ம ஊரில் சினிமாக்காரனை திட்டுறதுக்கே கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்லி தான் திட்டுவாங்க, கூத்தாடினாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்துச்சு நம்ம ஊரில். அப்போது அந்த கூத்தாடிய அந்த கூத்தை அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடில் ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவில் நம்ம நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு தெருக்கூத்தாடியும் தன்னை வந்து நெஞ்சு நிமிர்த்திக்கக்கூடிய அளவில் அவ்வளோ கொண்டாடுனாங்க, தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டால் அவ்வளோ உருக்கமாக எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க, எனக்கு மிகப்பெரிய நிறைவாக இருந்துச்சு. எங்கேயோ ஒரு சின்ன ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் செய்கிற தொழிலை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு இந்த TNF என்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆலமரத்துக்கு தான் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லணும். அந்த TNF என்ன, அது இந்த தெருக்கூத்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த TNF தமிழ்நாடு அறக்கட்டளையோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் நேஷனல் ஆர்கனைசர் வந்து திரு சிவா சார் அவர் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துப்பார். அனைவருக்கும் முதலில் தமிழ்நாடு TNF என்பது தமிழ்நாடு அறக்கட்டளை சுருக்கம். 50 வருடங்களுக்கு முன்பு 1974 பால்டிமோரில் தொடங்கப்பட்டது 5 பேரால். இன்று ஒரு 30-க்கும் மேற்பட்ட சாப்டர்ஸ் US இருக்குது. வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் முழுவதும் அங்கே கலெக்ட் பண்ண பணம் முழுவதும் தமிழ்நாடு மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு சேவை புரிவதே நோக்கம். அதில் 4 கோல், 1
கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் இன் அண்டர் ப்ரிவிலேஜ் ஏரியா அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், நான்காவது ரூரல் டெவலப்மெண்ட். இதுதான் ஃபோர் பில்லர்ஸ். ஸோ இது 50 வருடங்கள் பெரியவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வர்றது. அது 50வது வருடம் முத்தாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சிக்காகோவில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது 3 வருடங்களுக்கு முன்பு. இதில் 2019வது ஆண்டு 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து சிக்காகோவில் நாங்கள் தான் நடத்தினோம். அது கிட்டத்தட்ட தன்னார்வ தொண்டர்கள், 5000 மேற்பட்ட தொண்டர்கள் நடத்தப்பட்ட அதே குழு இப்போதுமே வந்து பண்ணோம். இந்த ஈவெண்ட் நோக்கம், பொன்விழா நோக்கம் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி 3 கோல். நம்மளுடைய தமிழர் பண்பாடு எப்போதுமே நேற்று, இன்று, நாளை, இது எப்போதுமே நம் மனதில் இருக்கும். ஸோ இந்த 50 வருடங்களாக கட்டி காத்து வந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நன்றி நவிழல் விழாவாகவும், அங்கு உள்ள அடுத்த தலைமுறையினர்கள் வந்து அவங்க வந்து நம்ம ஊருக்கு கனெக்டிங் வித் த ரூட்ஸ், ஆக்சுவலாக நம்மளுடைய கிராமங்கள், என்னுடைய கிராமம், எல்லாருடைய கிராமங்களுக்கும் அடுத்த தலைமுறையினரை வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து லீவ், அங்கே வந்து என்ன பண்ணோம், போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு பின்னாடி, நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சார்பில் வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ, நம்மளுடைய கிராமங்களுக்கு நம்ம சார்பில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா வந்து அந்த கிட்ஸுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு இங்கே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆக்சுவலாக அது 2வது கோல். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவெண்ட்டில் வரக்கூடிய வந்த ப்ராஃபிட்ஸ், ஆக்சுவலாக வந்து நெட் ப்ரொசீட்ஸ், அது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்டில் வந்து போட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு வந்து தமிழக மக்களுக்கு, பின்தங்கிய குழந்தைகள் ப்ளஸ் பெண்களுக்கு வந்து ஒரு கல்வி, தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது கிடையாது, பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வந்து மீன் கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் வந்து 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த 3 நோக்கங்கள், உயரிய நோக்கங்கள், இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைவேறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் அவர்கள் பார்க்குறப்ப வந்து இந்த தெருக்கூத்து பற்றி பேசினார். பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலை, நம்ம 50வது தமிழ்நாடு அறக்கட்டளையின் பொன்விழா ஆண்டில் ஒரு கலையை நிமிர்ந்து நிப்பாட்டுவதற்கும் வந்து ஒரு முயற்சியாகவும், இது சார்ந்து இருக்கக்கூடிய 100,000 பின்தங்கிய மக்களுக்கு வந்து பெரிய ஒரு புது வாழ்வு கிடைக்கும் ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடும் வந்து இந்த கலை எடுத்து பண்ணோம். ஸோ 300 மேற்பட்ட அங்கே உள்ள கிட்ஸ், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கிட்ஸ் தான், ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து பண்ணாங்க. இதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ட்ரெஸ்ஸஸ் மேலே வந்து இங்கே தான் தைச்சிட்டு போனால் ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8,000 10,000 ரூபா வரைக்கும், 35 ஃபேமிலி பின்தங்கிய மக்கள் வந்து இதை ஏற்படுத்தி அங்கே ஷிப் பண்ணி பண்ணோம். ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சிது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கலைக்கு வந்து ஒரு அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈவெண்ட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது, இன்றைக்கி வந்து ஆடிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் வந்து. ஸோ மிக சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளை, அறக்கட்டளையின் நோக்கம் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஐயா ராஜரத்னம் ஐயா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், இங்கே உள்ள சார், ஸோ ராஜரத்னம் சார் வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அறக்கட்டளை சுருக்கமாக. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜரத்னம். அரசாங்கத்தில் வேலை பார்த்த பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு இந்த அறக்கட்டளையில் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கின்றேன். இப்பொழுது தெருக்கூத்துனா நம்ம பிள்ளைகளுக்கே பல பேருக்கு தெரியாது. ஆனால் இதை இந்த கலையை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 காலம் பயிற்சி கொடுத்து அவர்கள் மேடையில் ஆட வைத்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நான் திரு டைரக்டர் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். மிக மிக நான் நேரடியாக பார்த்தேன். நானும் சிகாகோ போயிருந்தேன் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதற்காக. இந்த ஆட்டத்தை பார்க்கும் பொழுது அரங்கம் நிரம்பி இருந்தது.
கிட்டத்தட்ட 300 பேர். அந்த 300 பேர் வேண்டிய குடும்பங்கள் வந்தாலே போதும். இருந்தாலும் அந்த அரங்கம் வந்து 4000 பேர் கொள்ளக்கூடிய அரங்கம். அந்த அரங்கம் முழுமையாக நிரம்பி இருந்தது, மிக நன்றாக இருந்தது, அனைவருமே பாராட்டினார்கள். எனவே அந்த அளவிற்கு இந்த கலையை தமிழ்நாட்டைக்கு வெளியே எடுத்து சென்ற பெருமை டைரக்டர் அவர்களுக்கு பொருந்தும். அதற்காக மீண்டும் அவர்களை பாராட்டுகின்றேன். ரெண்டாவது, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை இங்கே சென்னையில் கீழ்ப்பாக்கில் அலுவலகம் இருக்குது. ஏற்கனவே அவர் சிவா சொன்னது மாதிரி 1974 ஆரம்பித்து 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. கடந்த 6 ஆண்டுகளாக நான் வந்து தலைவராக இருக்கின்றேன். அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போது இதற்கு முன்னாடி நமக்கு போதிய நிதி இல்லை. இப்போ தான் ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான், அதாவது 17 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 2017 தான் நமக்கு நிதி ஓரளவு அமெரிக்காவிலேருந்து வர ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1500 லைஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு அறக்கட்டளையில். அவர்கள் கொடுக்கின்ற நிதி போக டோனர்ஸ், ரெகுலர் டோனர்ஸ் இருக்காங்க. அவங்க கொடுக்கின்ற நிதியெல்லாம் அவர்கள் நமக்கு கலெக்ட் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க. நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து கவர்ன்டு பை தி ஃபாரின் ரெகுலேஷன் ஆக்ட். தெரியும், எஃப்சிஆர்ஐ பற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். அவங்க அனுப்புகிற பணத்தை நமக்கு டெல்லிக்கு வந்துடும், டெல்லியில் ஸ்டேட் பேங்க்கு கிளைக்கு வந்துடும். அங்கேருந்து இங்கே ஒரு சென்னையில் ஒரு பேங்க்கில் நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்குக்கு மாற்றிடுவோம். மாற்றின பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துக்கும் அந்த தொகையை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தொகையை போட்டுருவோம். வருஷா வருஷம் அங்கேருந்து வருகின்ற தொகையை. சென்ற ஆண்டு எங்களுக்கு டல்லஸ் மாநிலத்தில் கான்ஃபரன்ஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 1,00,000,000 ரூபா போன வருஷம் வந்தது நமக்கு. அந்த பணத்தை அப்படியே பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டோம். இந்த வருஷமும் அதே தொகை வருவதை கொடுப்பதாக சிவா அந்த தலைவர் இப்பொழுது வீரா என்று இருக்கின்றார். இவர்கள்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தொகை வந்ததுன்னா அதை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டுருவோம். இப்போ இந்த தொகை வந்த பிறகு அது ஃபிக்ஸட் டெபாசிட் கார்பஸ் ஃபண்டு. அந்த கார்பஸ் ஃபண்டுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. அதுலேருந்து வருகின்ற இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டம் நிறைவேற்றுகிறோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 99 பள்ளிக்கூடங்கள், 99 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கின்ற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, அந்த பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஸ்லோ லேர்னர்ஸ், மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கு தனியாக ஆசிரியர்களை அமர்த்தி அந்த மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்து அவர்களை படிக்க வைத்து ரெகுலர் கிளாஸஸில் சேர்த்து விட்றோம். அதுதான் இப்போ செய்துட்ருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வருஷத்துக்கு 6000 ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறோம். இந்த வருஷம் 5843 பேர் படிக்கிறாங்க அந்த அகடமிக் பிரிட்ஜ் கோர்ஸில். இது 99 ஸ்கூலில் நடக்குது. 140 டீச்சர்ஸ் இதுக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணியிருக்கோம். இது அரசினுடைய அனுமதி பெற்று அரசு பள்ளி நடக்கின்ற நேரத்திலேயே நமது ஆசிரியர்களும் மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இவர்களை பயிற்றுவித்து இந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பல மாணவர்களுக்கு 8வது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏபிசி எழுத தெரியாது, ஏபிசி சொல்ல தெரியாது, ஆனால் சொல்ல தெரியாது. அது மாதிரி மாணவர்கள் எல்லாம் நம்மளுடைய ஏபிசி வகுப்பில் சேர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் ஒரு 100 மாணவர்கள் நம்மிடம் படித்தார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கின்ற நேரையில் ஒரு 30-35 மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்ற அளவுக்கு உயர்ந்து விடுகின்றார்கள். மற்ற மாணவர்கள் ஓரளவுக்கு பயிற்சி, இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல காரியம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற தமிழ்நாடு அறக்கட்டளை உறுப்பினர்கள், அமெரிக்காவில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, குறிப்பாக ஏழை மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தவிர வருகின்ற அரங்களில் விமன் எம்பவர்மெண்ட், அதாவது கல்வி கொடுப்பதோடு இல்லாமல் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை தொடங்குவதற்காக இந்த ஆண்டிலிருந்து தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த திட்டமும் நல்ல முறையில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதற்கு தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு மிக அளவில், நல்ல அளவில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே ஐ தேங்க் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் ஹேவிங் பர்மிட்டட் அஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் விச் ஹேஸ் பர்மிட்டட் ஒர்க் இன் தி கவர்மெண்ட் ஸ்கூல் டூரிங் ஒர்க்கிங் அவர்ஸ் இஸ் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். அதனால் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போது 50வது ஆண்டு விழா, டிஎன்எஃப் வந்து ஓகே இதை வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுருக்காங்க.
எனக்கும் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞராக இதை வந்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டேன். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது தான் அந்த மனசில் தோன்ற எண்ணத்துக்கும் அந்த ஸ்டேஜில் இருந்த விஷயங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய ப்ராசஸிங் இருந்துச்சு. அது நான் நினைக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு அதுக்கான தொகைகளை உருவாக்கி நம்ம வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு மனசில் வந்து திட்டமாக உருவாக்குறது ஈஸி. எப்போவுமே ஒரு படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி திட்டமாக உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த 2 மாதத்துக்கு இடைவெளியில் அந்த 300 பேரையும் ஒருங்கிணைச்சி அதை வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சவாலான அனுபவங்களை வந்து நான் முன்னாடி கண்ணு நடிந்து பார்த்தேன். அவ்வளோ வியந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்க மக்களை, நம்ம ஊரில் ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிற ஸ்டைலுங்கிறது வேறு, அது ஈஸியாக வந்துடும். அந்த ஊரில் அந்த மக்களை ஒருங்கிணைச்சி அந்த விஷயத்தை நடத்துனதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அதை ஒருங்கிணைத்தவர் தான் வந்து ராஜேந்திரன் கங்காதரன் அவர்கள். அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தெருக்கூத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்தையுமே ஒருங்கிணைக்கும் போது நான் அதை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அவ்வளோ சிரமப்பட்டு அதை ஒருங்கிணைச்சார். அவருடைய அனுபவம் வந்து இந்த தெருக்கூத்து அந்த மேடையில் நம்ம பார்த்த காட்சிக்கு பின்னாடி அவ்வளோ டார்க்குள்ளே அவ்வளோ மறைஞ்சிருக்கு. அதை இந்த இடத்துல அவர் பகிர்ந்துக்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வணக்கம். முதல்ல வந்து நான் டிஎன்எஃப்க்கு தான் நன்றி சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு. அடுத்தது வீரா வேணுகோபாலன் சிவா, அவங்க தெருக்கூத்து பண்ணலான்னும் போது நம்ம கமிட்டியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது எப்படி பண்ணுறதா, நான் சும்மா விளையாட்டுக்கு நான் எடுத்து பண்ணுறேன் சிவா அப்படின்னேன். சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அது உங்கள் பிரச்சனை, எப்படியாவது கின்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும், இதில் வந்து உங்கள் பொறுப்புன்னு சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது, நீங்கள் பண்ணிக்கோ, எந்த தடையும் எதுவுமே தடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து அரைக்கணும். இது வந்து சாத்தின மாதிரி 300 பேர்னு வரும்போது சிக்காகோ மாநகரம் மட்டும் இல்லை, யூஎஸில் இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் பங்கெடுத்தாங்க. டிஎன்எஃப் சாப்டர் வந்து 26 இடத்துல ஆக்டிவாக இருக்குது. அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும் தான் ஒரு எண்ணம். அதனால் டென்னிசி சாப்டர் எல்லா சாப்டர்லேயும் ஒரு 2 பேரை பிடிச்சி எல்லோரும் பங்கேற்கணும். அப்போ தான் தெருக்கூத்து சிக்காகோ மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகன்ற ஒரு எண்ணம். ஸோ இது ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருந்தது. இவர்கிட்ட பேச ஆரம்பித்தது தான் எனக்கு கஷ்டம் ஆரம்பித்தது. முதல்ல ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்தார், சார் நீங்கள் பாருங்கள் சார், நான் வீடியோ எடுத்து சேலத்தில் போய் ட்ரெஸ்ஸு தச்சிட்ருக்கேன் சார், 300 கேஜி ட்ரெஸ் சார், இது எப்படியாவது கொண்டு வந்து டைமில் சேர்த்துருந்தேன் சார். அங்கே ஆரம்பித்தது ஒரு தான் ஃபஸ்ட்டு எனக்கு. அது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவர் கொண்டு வந்து ஷிப்மெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு இங்கேருந்து அதுக்கு ஒரு பெரிய கொரியர் சர்வீஸ் ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட 300 கேஜி ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு சின்ன ஐட்டம் கூட வேணாம் விட்டுடலாம் சார், யாருக்கும் தெருக்கூத்துலாம் என்னன்னு தெரியாது, இந்த கிளிப்பிலலாம் என்ன சார் இப்போ சகியோ, கிளிப்பிலலாம் தெருக்கூத்தே கிடையாது சார், அந்த இது வைக்க தெருக்கூத்தே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுன்றக்காக அவ்வளோ மனக்கட்டு அந்த கிரீடம் இது எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தார். அது ஒரு 2 மாதம் ஒரு ஜனவரி மாதமே வேலை ஆரம்பிச்சிட்டார். இப்போ வேலை ஆரம்பிச்சு எல்லாம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கட்டிலது, அப்புறம் சிவா எல்லாம் ஒத்துழைப்பையும் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தோம். ஆளுங்களை திரட்டுறது வந்து பெரிய சவால். அடுத்து இவர் என்ன சொன்னாருன்னா, சார் பெரியவங்க மட்டும் இருக்கக்கூடாது, குழந்தைங்களும் இருக்கணும். இதில் ஒன்றும் இப்போ பெருமையாக என்ன சொல்லணும்னா, 5 வயது குழந்தைகள்லேருந்து 65 வயது வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 5 வயது குழந்தைகள் மட்டுமே ஒரு 10 குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ எல்லோரையும் கொண்டு வரணும். இங்கிலீஷ் தமிழே தெரியாத குழந்தைங்க, அவங்களை தமிழ் பாட வைக்கணும், பாட்டு சொல்லித்தரணும், டான்ஸ் சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு 3-4 வாரம் யாரும் உட்கார கூட மாட்டாங்க. வாட் இஸ் திஸ் ஃபன்னி திங், வாட் யூ கைஸ் ஆர் டான்ஸிங், வி டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அவங்க எல்லாம் எப்போ வந்து கடைசி 1 வாரம் வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. 300 பேர் வரணும்னா 200 பேர் வரணும், 150 பேர் மேலே வரமாட்டாங்க. எப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்ததோ, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து, நான் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து, நான் ஒரு டான்ஸ் ஆடி போட்ட அப்புறம்தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அப்புறம்தான் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்தது. ஓ இட் லுக்ஸ் லைக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரெஸ், சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை புஷ் பண்ண ஆரம்பிச்சு, நாங்கள் 250 பேர் தான் கணக்கு பண்ணோம், கிட்டத்தட்ட 283 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு 10 பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 300-325 பேர் சிறப்பாக பண்ணோம். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ணுறது வந்து எடுத்தோடனே முதல்ல நாங்கள் ஜூம் மொழி ஆரம்பித்து குழு குழுவாக பிரித்து பேட்ச் பேட்சாக பிரித்து ஊர் ஊராக பிரித்து ஃபஸ்ட்டு தெருக்கூத்துனா என்னான்னு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. இவர் டெய்லி சொன்னதே திருப்பி சொல்லுவோம், இது இப்படி அடுத்து என்ன கதை, வி டோன்ட் வாண்ட் டு ஆக்ட் இந்த வேர்ல்டு, வி டோன்ட் இவன் நோ அதியமானே சொல்லுவாங்க. அதை வந்து இது எப்படி ரிலேட் பண்ணால், சார் இட் ஒரு ஃபேண்டஸி ஸ்கிரிப்ட் இருந்தது, பழைய புராணத்தையும் இன்றைக்கி ட்ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டார். நான் வந்து இந்த கட்டியக்காரன் ரோல் பண்ணியிருப்பேன், பஃபன் ரோல் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு குண்டி ஈஸியான ரோல் என்னென்னா, செந்தமிழில் பேச வேண்டியதில்லை, கலோக்கியலில் பேசலாம், இன்றைக்கி ட்ரெண்டை கொண்டு வரலாம். ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் அன்றைக்கி ட்ரெண்டை மட்டும் தான் நம்ம பேசுவோம். ஒரு அதியமான வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து வல்லல் தான், நானும் தான் வல்லல், ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், அப்போ பசங்களுக்கு லேட் ஆச்சு,
ஓ டாக்கிங் அபவுட் ஐஃபோன், யூ டாக்கிங் அபவுட் ஐபேட், யூ டாக்கிங் அபவுட் சேட்டலைட். ஸோ அது ஒருங்கிணைக்கிறதுக்கு அது ரொம்ப தெருக்கூத்துனா வெறும் புராண கதை பேசாமல் இன்றைக்கி டெக்னாலஜியை லிங்க் பண்ணி அருமையாக ஸ்கிப் பண்ணியிருந்தார். அது ஒரு சவால். எல்லாத்தோட பெரிய சவால் வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 284 பேரில் என்னை தவிர ஒருத்தவங்கள ஸ்டேஜ் ஏறினவங்க யாருமே கிடையாது. நான் ஒரு 2-3 ட்ராமா பண்ணியிருக்கேன், ஒரு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் ஏறினாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு இருக்குது. மீதி 283 பேரும் முத முறையாக ஸ்டேஜ் ஏறினது. அவ்வளோ பெரிய 2 மாதம் உட்கார வச்சு பெண்ட கைட் எடுத்து ஒன்றுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அந்த அடவை வரணும் வரணும், திருப்பி பண்ணலாம். ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணது இவர் தான். நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சோம். இதுக்கு எனக்கு உறுதுணையாக 2-3 பேர் இருந்தாங்க. அன்பன் மதன்குமார் ஒருத்தர் மில்வாக்கியில் ஒரு அண்ணா இருந்தார், ரொம்ப பக்க பலமாக இருந்தாங்க. பிரதீப், செந்தில், நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். நம்ம எல்லா ஒரு டீம் ஒர்க்கு தான் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு கனவு என்னென்னா, அடுத்தவங்க பணத்தை எடுத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த கின்னஸ் வாங்கணுன்ற வெறி. அது தப்பாயிடுச்சுன்னா போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுவோம். இன்றைக்கி டிஎன்எஃப் கூடிய பேருக்கு வரணும், இது உலகம் ஃபுல்லாக பரவணுன்ற எண்ணம் வந்து ஒரு 3 மாதம் தூக்கம் தொண்டை. அப்போ போன தொண்டை என் வாய்ஸே கிடையாது. அன்றைக்கி போன தொண்டை ஒன்றும் வரல. அவனுக்கு பயங்கரமான உழைப்பு, ஆனால் பலன் கிடைச்சிது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இன்றைக்கி இங்கே வந்து உட்காரும் போது பெருமையாக இருக்குது. இது இதோடு நிறுத்தாமல் சிவாலாம் சொல்லிக்கிற மாதிரி, இது அமெரிக்கா முழுவதும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் போய் போட போகிறோம். இவங்க ரெக்கார்டை வந்து அடுத்த எங்கேயாவது முறியடிக்க முடிஞ்சால் நாங்கள் தான் முறியடிப்போன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூர், இலங்கை எங்கே ட்ரை பண்ணாலும், எனக்கு ஏற்கனவே ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இங்கே பண்ண முடியுமான்னு. இந்த தெருக்கூத்து கலையை எங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, இதை இது இது ஒரு விழாவாக இல்லாமல் முடிக்காமல் இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு இது தொடரணும், இது கொண்டு போகணும். உலக அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்களும் தெருக்கூத்து வந்து வெறும் அந்த குரூப்பு தான் பண்ணணும்னு விடாமல் நம்ம பள்ளிகள்லேயும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து இதை பரப்பணும்னு தான் ஒரு எண்ணம். இது வந்து இவர் இருக்கிறனால இது சத்தியமாக பண்ண முடியும். இவர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணனா இவர் மாதிரி 10 கலைஞர் வெளியே வருவாங்க. தெருக்கூத்து கலை நிச்சயம் வாழும், அதை வாழ வைக்கணும் தான் எண்ணம். இந்த ஒருங்கிணைக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரபா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இப்போ சமீபத்தில் ஸ்டேட் அவார்டில் வந்து செலக்ட் ஆன படம். அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது அவருடைய தயாரிப்பாளராக வந்திருக்காரு, ஒரு சிறந்த கலைஞர். மீண்டும் அதே மாதிரி தான் நம்ம இந்த தெருக்கூத்து கலைக்கு எல்லாரும் சேர்ந்து, டிஎன்எஃப் வீரா சார், சிவா சார், இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த உற்சாகமும், இவங்கிற மாதிரி ராஜேந்திரன் சார் மாதிரியான ஆட்கள் ஒரு பெரிய யானை மாதிரி உள்ளே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்த அந்த ஒருங்கிணைப்பும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தெருக்கூத்து கலைக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது, அதை நான் உண்மையிலே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யுஎஸில் போய் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம மக்கள் அங்கே சந்திக்கும்போது, குறிப்பாக அங்கே என்ன இவங்க பார்த்துக்கிட்ட விஷயம், 2 மாதம் வந்து இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். ஒரு உதாரணம் சொல்லணும் என்னென்னா, நான் வந்து 4 நாள் ஆகுது, சார் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அன்புன்னு சொல்லிட்டு, அது நான் படுத்திருந்த இடத்த விட்டு வராமல் இன்னும் அந்த இடத்துலேயே நான் இருப்பேன்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கு. நான் வீடியோ காலில் பார்த்தா பேசுகிறேன், கண்ணீர் சொட்டுது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வாயில்லாத ஜீவன் கூட அந்த அளவுக்கு பாசமாகிற அளவுக்கு என்னை அவ்வளோ பக்குவமாக நடத்துனாங்க. நான் அங்கே அவ்வளோ கனெக்ஷனோடு நான் அங்கே இருந்தேன். அவ்வளோ எனக்கு வந்து ஒரு பிடிமானம் அந்த ஊரில் எனக்கு கிடைச்சிது. அந்த 300 குடும்பமும் எனக்கு கொடுத்த உற்சாகம், அந்த கலைக்கு 300 குடும்பம் அதில் வேடமிட்டாங்க. 3000த்துக்கு மேற்பட்டவர்கள் பார்வையாளராக வந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 30000த்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தெருக்கூத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அது ஒரு 3 லட்சம் பேரை போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, கண்டிப்பாக எப்படி பரதநாட்டியம் சிலம்பாட்டம்லாம் உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கோ, இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இந்த தெருக்கூத்துக்களையும் உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கின்னஸ் மூமெண்ட்லேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன்எஃப்க்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.